நான் விரும்பிய நேரத்தில் என்னால் கருத்தரிக்க முடிந்தது என்னுடைய அதிர்ஷ்டம்தான். நான் கருவுற விரும்பாத நேரத்தில் கருவுறாமல் இருப்பதற்குமான திறன் எனக்கு இருந்தது. நாங்கள் விரும்பிய விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இது எங்களுக்கு உதவியது. தவறவிட்ட ஒரு பெரிய யோசனையை தேடுதல். 2000 ஆம் ஆண்டில் நானும் வில்லும் சேர்ந்து வில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையை தோற்றுவித்தோம். கேட்ஸ் கல்வி அறக்கட்டளை, வில்லியம் ஹெச் கேட்ஸ் அறக்கட்டளை ஆகிய இரண்டு அமைப்புகளின் சங்கமம் அது. அப்புதிய அறக்கட்டளைக்கு எங்கள் இருவருடைய பெயர்களையும் வைத்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. நான் அதை நிர்வகிப்பதில் ஒரு பெரிய பங்காற்றவிருந்தேன். இன்னும் சொல்ல போனால், அக்காலகட்டத்தில் பில்கேட்ஸை விட நான் அதிகமாக பங்களிக்கவிருந்தேன். ஏனெனில் அவர் முழு நேரமும் மைக்ரோசாப்டில் ஈடுபட்டிருந்தார். அடுத்த 8 ஆண்டுகள் அவர் அதிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவிருந்தார். அந்த நேரத்தில் எங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். ஜென்னுக்கு 4 வயது, அவள் பள்ளிக்கு செல்ல தொடங்கியிருந்தாள். ரோரிக்கு 1 வயது. நான் அதிக வேலையில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள உற்சாகமாக இருந்தேன். ஆனால் நான் பின்புலத்திலிருந்து மட்டுமே வேலை செய்ய விரும்பியதை நான் தெளிவாக தெரிவித்துவிட்டேன். பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொள்ளவும், பல இடங்களுக்கு பயணம் செய்து விஷயங்களை நேரடியாக தெரிந்து கொள்ளவும், உத்திகளை பற்றி பேசவும் நான் விரும்பியது உண்மைதான். ஆனால் பல காலம் கழித்தே நான் அவற்றை செய்ய தீர்மானித்திருந்தேன். பில் இவ்வுலகில் பல இடங்களுக்கு பயணிப்பதும் பிரபலமானவராக இருப்பதும் அவருக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நான் உன்னிப்பாக கவனித்து வந்தேன். ஆனால் எனக்கு அது வசீகரமானதாக தெரியவில்லை. மேலும் என் குழந்தைகளை விட்டு நீண்ட நாட்கள் பிரிந்திருக்கவும் நான் விரும்பவில்லை. முடிந்த அளவு இயல்பான குழந்தைகளைப் போல நான் அவர்களை வளர்க்க விரும்பினேன். அது எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. நான் என்னுடைய அந்தரங்கத்தை விட்டு கொடுத்து விட்டால் என்னுடைய குழந்தைகளின் அந்தரங்கத்தை காப்பாற்றுவது கடினமாக இருக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன். அவர்கள் பள்ளிக்கு செல்ல தொடங்கிய போது அவர்களுடைய பெயரில் கேட்ஸ் என்ற பெயர் இடம்பெறுவதற்கு பதிலாக பிரெஞ்ச் என்ற என்னுடைய குடும்ப பெயர் இடம்பெறும்படி நாங்கள் பார்த்து கொண்டோம். அது அவர்களுடைய அந்தரங்கத்தை பாதுகாக்கும் என்று நாங்கள் கருதினோம். இறுதியாக, நான் கச்சிதத்தை பெரிதும் விரும்புபவள். எல்லா கேள்விகளுக்கும் கச்சிதமான விடைகள் இருக்க வேண்டும் என்பது எப்போதும் என்னுடைய தேவையாக இருந்து வந்தது. என்னுடைய அறக்கட்டளையின் சார்பில் குரல் கொடுப்பதற்கு போதுமான விஷயங்கள் அப்போது எனக்கு தெரிந்திருந்ததாக எனக்கு தோன்றாததால் நான் பொது வாழ்வில் ஈடுபடுவதிலிருந்து விலகி இருக்க விரும்பினேன். எனவே நான் சொற்பொழிவுகள் ஆற்றவோ அல்லது பேட்டிகள் கொடுக்கவோ போவதில்லை என்று தெளிவாக கூறிவிட்டேன். குறைந்தபட்சம் துவக்கத்திலாவது அதை பில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். துவக்கத்திலிருந்தே அரசாங்கங்களும் சந்தைகளும் கண்டுகொள்ளாமல் இருந்த பிரச்சனைகளையும் அவர்கள் முயற்சித்து பார்க்காத தீர்வுகளையும் நாங்கள் கையில் எடுக்க விரும்பினோம். ஒரு சிறிய முதலீடு ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாற உதவக்கூடிய, ஆனால் தவறவிடப்பட்ட பெரிய யோசனைகளை நாங்கள் கண்டுபிடிக்க விரும்பினோம். எங்களுக்கு திருமணமாவதற்கு 1 ஆண்டுக்கு முன்பு 1993 ஆப்பிரிக்காவுக்கு நாங்கள் மேற்கொண்ட பயணத்துடன் எங்கள் கல்வி தொடங்கியது. அந்த சமயத்தில் நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளையை தோற்றுவித்திருக்கவில்லை. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு பணத்தை எவ்வாறு முதலீடு செய்வது என்பது பற்றி எங்களுக்கு எந்த யோசனையும் இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் கண்ட காட்சிகள் எங்கள் மனங்களில் நீங்கா இடம் பெற்றுவிட்டன. ஒரு நாள் நாங்கள் ஒரு சிறு நகரின் வழியாக போய்கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி தன் வயிற்றில் ஒரு குழந்தையுடனும் முதுகில் இன்னொரு குழந்தையுடனும் வெற்று கால்களுடனும் தன் தலை மீது விறகு குவியல் ஒன்றை சுமந்து நடந்து சென்று கொண்டிருந்ததை நான் கண்டேன். அவர் நீண்ட தூரம் நடந்து வந்திருந்தது நன்றாக தெரிந்தது. ஆனால் ஆண்கள் தங்கள் கைகளிலோ அல்லது முதுகுகளிலோ எந்த குழந்தையும் இல்லாமல், தலைகள் மீது எந்த விறகு குவியலும் இல்லாமல், கால்களில் செருப்புகள் அணிந்து ஆனந்தமாக புகைப்பிடித்தபடி நடந்து சென்று கொண்டிருந்தனர். நாங்கள் மேலும் பயணித்த போது அதிக சுமையுடன் அதிகமான பெண்களை நாங்கள் கண்டோம். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினேன். நானும் பில்லும் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பிறகு அப்போது டியூக் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த
நேன் கோஹனுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு விருந்து கொடுத்தோம். அக்காலகட்டத்தில் நான் அத்தகைய விருந்தை ஒருபோதும் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட விருந்தை நாங்கள் கொடுத்தது குறித்து நான் மகிழ்ச்சியடைந்தேன். அதில் கலந்து கொண்ட ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர் ஏழை நாடுகளில் வயிற்றுப்போக்கால் மடிந்து கொண்டிருந்த குழந்தைகளை பற்றியும் சோடியம் மற்றும் பொட்டாசியம் உப்புகள் கலக்கப்பட்ட நீர் எப்படி அக்குழந்தைகளை காப்பாற்றும் என்பது பற்றியும் கூறினார். அதற்கு சில நாட்களுக்கு பிறகு 1993 உலக வளர்ச்சி அறிக்கையை நாங்கள் படிக்க வேண்டும் என்று எங்கள் சக ஊழியர் ஒருவர் எங்களுக்கு பரிந்துரைத்தார். அதிக செலவில்லாத பல தீர்வுகள் மூலம் எண்ணற்றோரின் மரணத்தை தடுக்க முடியும் என்றாலும் அத்தீர்வுகள் மக்களை சென்றடைவதில்லை என்பதை அந்த அறிக்கை வெளிப்படுத்தியது. அவ்வாறு அத்தீர்வுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தங்கள் வேலை என்று யாரும் நினைக்கவும் இல்லை. இது தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் நிக்கோலஸ் கிறிஸ்டாஃப் எழுதிய ஒரு கட்டுரை என்னையும் வில்லையும் பெரும் வேதனை கொள்ளச் செய்தது. வளரும் நாடுகளில் வயிற்றுப்போக்கால் லட்சக்கணக்கான குழந்தைகள் இறந்து கொண்டிருந்ததாக அக்கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாங்கள் கேள்விப்பட்ட மற்றும் படித்த அத்தனை விவரங்களும் ஒரே ஒரு விஷயத்தை தான் அடிக்கோடிட்டு காட்டின. ஏழை நாடுகளில் குழந்தைகள் எந்த பிரச்சனைகளால் மரணமடைந்து கொண்டிருந்தனரோ அமெரிக்காவில் எந்த குழந்தையும் அத்தகைய பிரச்சனைகளால் மரணமடையவில்லை. சில சமயங்களில் பல்வேறு தரப்புகளிலிருந்து நீங்கள் கேள்விப்படாதவரை புதிய தகவல்களும் உள்நோக்குகளும் ஒருபோதும் உங்கள் மனங்களில் பதிவதில்லை. எப்போது எல்லா இடங்களிலிருந்தும் ஒரே மாதிரியான விஷயங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் செவிமடுக்க நேரிடுகிறதோ அப்போது விஷயங்கள் தெளிவாக புரிய தொடங்குகின்றன. காப்பாற்றப்படக்கூடிய ஆனால் மடிந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை பற்றி நானும் பில்லும் தொடர்ந்து படித்தறிந்து வந்திருந்த வேளையில் இது குறித்து நம்மால் ஏதேனும் செய்ய முடியுமா என்று நான் சிந்திக்க தொடங்கினேன். ஆனால் இவ்வளவு பெரிய விஷயம் அவ்வளவாக யாருடைய கவனத்தையும் கவராமல் இருந்தது எங்களுக்கு அதிர்ச்சியூட்டியது. பில் சொற்பொழிவாற்றும் போது ஒரு விமான விபத்தை எடுத்துக்காட்டாக வைத்து இதை விளக்குவார். ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி 300 பேர் இறந்தால் அவர்களுடைய குடும்பங்களுக்கு அது ஒரு பேரவலமாக அமைகிறது. அச்செய்தி ஒவ்வொரு பத்திரிகையிலும் இடம்பெறுகிறது. ஆனால் அதே நாளில் 30,000 குழந்தைகள் இறக்கின்றனர். அது அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு பேரவலமாக அமைகிறது. ஆனால் அச்செய்தி எந்த ஒரு பத்திரிகையிலும் இடம்பெறுவதில்லை. இக்குழந்தைகளின் மரணம் பற்றிய செய்தி எங்களுக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவை ஏழை நாடுகளில் நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஏழை நாடுகளில் நிகழும் விஷயங்கள் பணக்கார நாடுகளின் கவனத்தை அவ்வளவாக கவருவதில்லை. இது என்னுடைய மனசாட்சிக்கு கிடைத்த ஒரு பேரதிர்ச்சியாக அமைந்தது. ஏழைகளாக இருந்த ஒரே காரணத்தால் லட்சக்கணக்கான குழந்தைகள் இறந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஏழைகள் என்ற காரணத்தால் அவர்களுடைய மரணத்தை பற்றிய செய்தி எங்களுக்கு தெரிய வரவில்லை. இந்த உண்மைதான் உலக சுகாதாரம் தொடர்பான எங்களுடைய பணி தொடங்க காரணமாக அமைந்தது. எந்த விதத்தில் எங்களால் ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் பார்க்க விரும்பினோம். குழந்தைகளின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற இலக்குதான் எங்களுடைய உலகளாவிய சேவையை துவக்கி வைத்தது. நோய் தடுப்பு மருந்துகளில்தான் நாங்கள் முக்கியமாக முதலீடு செய்தோம். அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற நோய் தடுப்பு மருந்துகள் வளரும் நாடுகளில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கு 15-20 ஆண்டுகள் வரை ஆகும் என்பதை வளரும் நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகளை கொன்று கொண்டிருந்த நோய்களின் மீது அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை என்பதையும் நாங்கள் அறிந்தபோது அது எங்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஏழை குழந்தைகளை காப்பாற்றுவதால் சந்தைக்கு எந்த லாபமும் இல்லை எனும் சூழல் நிலவும் போது என்ன நிகழும் என்பது அப்போதுதான் முதன் முறையாக எங்களுக்கு தெளிவாக தெரிந்தது. லட்சக்கணக்கான குழந்தைகள் இறப்பர். நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம் அது. உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் நோய் தடுப்பு மருந்துகள் கிடைக்கும்படி செய்வதற்காக அரசாங்கங்கள் மற்றும் பிற அமைப்புகளோடு சேர்ந்து GAVI த வேக்சூன் அலையன்ஸ் என்ற அமைப்பை நாங்கள் தோற்றுவித்தோம். ஏழ்மை,
நோய் ஆகிய பிரச்சனைகள் எப்போதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அவை தனித்தனி பிரச்சனைகள் அல்ல என்ற பாடத்தையும் நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தோம். எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பில் ஆரம்ப காலத்தில் நான் மேற்கொண்ட பயணங்களில் மலாவி நாட்டு பயணமும் ஒன்று. தங்களுடைய குழந்தைகளுக்கு நோய் தடுப்பு மருந்துகளை கொடுப்பதற்காக சுட்டெரிக்கும் வெயிலில் நீண்ட வரிசைகளில் தாய்மார்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்து என் இதயம் கனத்தது. நான் அவர்களிடம் பேச்சு கொடுத்தபோது தாங்கள் வெகு தூரங்களிலிருந்து நடந்து வந்திருந்ததை அவர்கள் என்னிடம் கூறினர். பலர் தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் சாப்பாட்டையும் சுமந்து கொண்டு 10-15 மைல்கள் நடந்து வந்திருந்தனர். எந்த குழந்தைகளுக்கு நோய் தடுப்பு மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டியிருந்ததோ அவர்களை மட்டுமல்லாமல் தங்களுடைய மற்ற குழந்தைகளையும் அவர்கள் தங்களோடு அழைத்து வந்திருந்தனர். ஏற்கனவே கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அப்பெண்களுக்கு அன்றைய நாள் அதிக கடினமானதாக இருந்தது. அவர்களுடைய சிரமத்தை குறைக்க நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தோம். அதிக எண்ணிக்கையிலான தாய்மார்கள் நோய் தடுப்பு மருந்துகளை போட்டுக்கொள்ள வர வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் வலியுறுத்தினோம். சின்னஞ்சிறு குழந்தைகளுடன் நின்று கொண்டிருந்த ஓர் இளம் தாயிடம் நான், இந்த அழகான குழந்தைக்கு நோய் தடுப்பு மருந்து கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது அதற்கு அவர் அளித்த பதில் எனக்கு இன்றும் நன்றாக நினைவிருக்கிறது. இல்லை, நான் எனக்கு மருந்து வாங்குவதற்காக வந்திருக்கிறேன். எனக்கு யார் மருந்து கொடுப்பார்கள்? எனக்கான மருந்தை பெறுவதற்காக நான் ஏன் 20 கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டார். அவர் குறிப்பிட்டது நோய் தடுப்பு மருந்தை பற்றி அல்ல, டெஃபோ ப்ரோவிரா என்ற கருத்தடை ஊசியை பற்றிதான் அவர் பேசிக்கொண்டிருந்தார். அவருக்கு ஏற்கனவே பல குழந்தைகள் இருந்தனர்.